ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இப்போ ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பாதாம் சேர்த்து வறுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ முந்திரியும் பாதாமும் லைட்டாக செவரட்டும். இதை செவந்த பிறகு இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாகவே செவந்திருக்கு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். இது மாதிரி மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. இது கூட விருப்பப்பட்டிங்கன்னா உலர்ந்த திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவு ரவை, 200 கிராம் அளவு ரவை தாங்க சேர்க்குறேன். இதே நீங்கள் அதிக அளவுலையும் செய்யலாம். இப்போ ரவையை சேர்த்து நல்லா நெய்யில் 1-2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப செவந்திரலாம் கூடாதுங்க, லைட்டாக வறுபட்டு வாசம் வரணும். எந்த அளவுக்கு நெய்யில் ரவையை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவை ஓரளவுக்கு வறுபட்டுருது. இப்போ இதோட ரவை எடுத்த கப்பிலே 1 கப் அளவு துருவன தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தாங்க சேர்க்குறேன். சேர்த்து அதே ரவையோடு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். தேங்காவில் இருக்க ஈரப்பதம் நல்லா வற்றி ட்ரை ஆகணும். இப்போ தேங்காவும் ரவையோடு சேர்த்து நல்லா வறுபட்டுருது. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். இது அப்படியே ஆறட்டும். இது மாதிரி ஆற விட்டுருங்க. இது ஆறின பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ரவை எடுத்த கப்பில் 1/4 கப் அளவு பொடித்த வெல்லம் சேர்த்துட்டு அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி, கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ கலந்து விட்டுடலாங்க. ஜஸ்ட் வெல்லம் கரையட்டும். இது மாதிரி வெல்லம் கரைஞ்சி லைட்டாக கொதி வருது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். ஃப்ரை பேனில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிங்க. அதில் மண் தூசிலாம் இருந்தோன்னா வடிகட்டியில் தங்கிடும். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இதை லைட்டாக 1 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும், சிறு கம்பி பதம் வரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ லைட்டாக கரண்டியில் எடுத்து தொட்டு பாருங்கள். ரொம்ப முத்தனை பாகுபதம் வரக்கூடாது. நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம், ஆனால் லைட்டாக தொட்டு பார்த்தாலே போதும் சிறு கம்பி பதம். இது மாதிரி சிறு கம்பி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நம்ம வறுத்து ஆற வச்ச ரவை தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த வெள்ளத்தோடு கலந்துக்கலாம். வெள்ளம் நம்ம கொதிக்க வச்சு பாகுபதம் வந்த பிறகு தான் சேர்த்துருக்கோம், அதனால் இதை நீங்கள் 1 மாதம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாஃப்டாகவே. பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததும் இது கூட நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துடலாம். நம்ம இதில் தேங்காவும் வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா சுவையாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நல்லாவே இருக்குங்க சாஃப்டாக. இப்போ இந்த அளவுக்கு கலந்துட்டு இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் தெளிச்சிக்கலாம். காய்ச்சின பாலை தான் கொஞ்சம் மேலே லைட்டாக தெளிக்கிற. நீங்கள் பாலுக்கு பதிலாக 1-2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி கூட ஊற்றி நீங்கள் லட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ பால் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துருங்க. கலந்துட்டு கொஞ்சமாக எடுத்து அழுத்தி லட்டு ஷேப்பில் உருண்டை உருண்டையாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சூப்பராக ரவா லட்டு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பால்ஸாக லட்டு ஷேப்பில் பிடிச்சி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். சிம்பிளான ஈஸியான ரவா லட்டு ரெடி. அதுவும் நம்ம இதில் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம். ரவை தேங்காய் துருவல் அது இல்லாமல் வெல்லத்தில் செஞ்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான ரவா லட்டு ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.